தமிழ்நாட்டின் பிரத்யேக உணவுகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நியூஸ் செவன் தமிழின் ஊரும் உணவும் திருவிழா மதுரை தமக்கம் மைதானத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளின் பாரம்பரிய உணவுகளை ஒரே இடத்தில் சங்கமிக்கும் வகையில் உணவுக்கு பெயர் போன மதுரையில் நியூஸ் செவன் தமிழ் ஊரும் உணவும் திருவிழாவை நடத்தவுள்ளது. தமக்கம் மைதானத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. கட்டணம் எதுவும் இல்லாமல் பொதுமக்கள் இலவசமாக இதில் பங்கேற்கலாம். மேலும் மணிக்கொரு முறை நடைபெறும் குழுக்களில் தேர்வு செய்யப்படும் பங்கேற்பாளர்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. மேலும் உணவு திருவிழாவுக்கு நடுவே நடைபெறும் பாரம்பரிய விளையாட்டுகளில் வெற்றி பெறுவோருக்கும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. மதுரையில் நியூஸ் செவன் தமிழின் ஊரும் உணவும் திருவிழா நாளை தொடங்க உள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள உணவுகள் என்னென்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், நாமக்கல் முட்டை, அம்பாசமுத்திரம் அரிசி அப்பளம், நெல்லை இடியாப்பம் சுதி, கீழக்கரை துதல், தூத்துக்குடி மக்ரூன், உடுமலை பருப்பு சாதம் ஆகிய உணவுகள் இடம்பெறுகின்றன. இதேபோன்று திண்டுக்கல் வாழையிலை பரோட்டா, வேலூர் மக்கன் பேடா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கிருஷ்ணகிரி எஸ்பெஷல் பால்கோவா, ஊத்துக்குழி வெண்ணெய் ஆகியவையும், பஞ்சுட்டி முந்திரி, புதுச்சேரி கமர்கட்டு, சேலம் ஜவ்வரிசி இனிப்புகள், நாகை பனங்கிழங்கு கேக், கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் உள்ளிட்டவையும் இடம்பெறவுள்ளன. திருநெல்வேலி அல்வா, மார்த்தாண்டம் தேன், காரைக்கால் குலோப் ஜாமுன், தேன் பீடா, கரூர் கரம்ஸ், சேலம் தட்டுவடை, மணப்பாறை முறுக்கு, 25 வகை சர்பத், நெல்லை மாப்பிள்ளை ஜூஸ், மாஞ்சோலை டீ, உளுந்தூர்பேட்டை முட்டை மிட்டாய், மதுரை கலர் மிட்டாய், காரமடை தேர் மிட்டாய் மற்றும் முறுக்கு ஆகிய உணவுப் பொருட்களும் இடம்பெறவுள்ளன.